الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி அதன்படி செயலாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இந்த சிறியதொரு நிகழ்ச்சியில் ரமலானை நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த வேளையில் தலைப்புரை ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் தற்போது நான் பேச உள்ளேன். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரை நோன்பு பிடிக்கின்ற தினங்களில் சில கருத்து வேறுபாடு நிலை வருவதை நாம் அவதானிக்கின்றோம். இதிலே நாட்டிலேயே தாங்கள் பிறையை கண்டு நோன்பு பிடிப்பவர்களும் இருக்கிறார்கள். உலகில் எங்கேனும் பிறை தென்பட்டால் அப்பிறையை தாமும் தமக்குரிய ரமலானுடைய மாதத்தின் முதலாம் நாள் ஆரம்பித்து விட்டது என கருதி அதன் அடிப்படையில் நோன்பு நோக்கக்கூடிய சகோதரர்களும் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வு இலங்கையில் பல வருடங்களுக்கு முன் இந்த நாட்டில் இவ்வாறு இருக்கவில்லை என்பது தெரிந்த விடயம். இஸ்லாமிய வரலாற்றிலே இது மிக பழையதொரு விடயமாகும். எங்களது நாட்டிலே உலகில் எங்கேனும் பிறையை கண்டு நோன்பு பிடிப்பவர்களை விமர்சிக்கக்கூடிய பல சகோதரர்கள் எம்மில் இருப்பதை நாம் காண்கின்றோம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு புதிய விடயம் அல்ல என்பதை, இக்கருத்தை நாங்கள் எல்லா மதுஹபுடையும் எல்லா இமாம்களிலேயும் நாங்கள் காணலாம் என்பதையும் முதலாவது நான் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்றை இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்தை இங்கு சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்படுகின்றால், இது புதிதாக குர்ஆனை ஹதீதை ஆய்வு செய்கின்றோம் என்ற பெயரில் புதிதாக சிலர் உருவாக்கிய விடயம் அல் குர்ஆனை அல் சுன்னாவை தவறுதலாக இவர்கள் வழங்கிக் கொண்டார்கள். இது இவர்களின் மனோ இச்சையிலான போங்கு என்று சிலர் கருத்து கூறுவதை நாம் அவதானிக்கின்றோம். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு இடத்தில் பிறை தென்பட்டால் அப்பிறையின் செய்தியை எடுத்து செயற்படுவது அப்பிறையின் பிரதேசத்துக்குரியவர்களா அல்லது சர்வதேச ரீதியாக அதை
அந்த செய்தி கிடைக்கின்ற எல்லோருமா என்பதை பற்றிய ஆய்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு சென்ற காலத்திலிருந்து வருகிறது. இதிலே நமக்கு மத்தியிலே அறிமுகமாயிருக்கக்கூடிய மிக பெரும் மதுஹபுகள் என்று நான்கு மதுஹபுகளை அறிகின்றோம். மதுஹபுடைய இமாம்கள் அபு ஹனீஃபா இமாம், மாலிக் இமாம், அஹமது இமாம், ஷாஃபி இமாம் ரஹ்மஹுல்லாஹ். இவர்களும் இவர்களை தேர்ந்த மார்க்க அறிஞர்களும் மற்றும் இவர் இந்த மதுஹபை பின்பற்றாமல் அல் குர்ஆன் அஸ் சுன்னாவையே இறுதி வரை அவர்கள் ஏற்று நடந்த மதுஹபென்ற போக்கில் செல்லாமல் இருந்த பல அறிஞர்களும் இந்த விடயத்தை ஆய்வு செய்து தங்களது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் முதல் தெரிந்து கொள்வது இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமாயிருக்கும் கருதுகிறேன். இதிலே ஷாபி மதுஹபை தவிர உலகத்திலே இருக்கக்கூடிய மதுஹபிலே ஷாபி மதுஹபை தவிர மற்ற மூணு மதுஹபினுடைய கருத்தும் என்னவென்றால், சுருக்கமாக, உலகத்தில் எங்கேனும் ஒரு இடத்தில் பிறைதென்பட்டால் அப்பிறையின் செய்தியை எடுத்து மற்றவர்கள் செயற்படுவது அவசியம் என்று அவர்களுடைய கிரந்தங்களிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். அல் குர்ஆனை பிறையோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை ஆய்வு செய்த அந்த இமாம்கள் அவ்வாறு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னிருந்தே எழுதி வைத்து விட்டார்கள். இந்த விடயம் எங்களுடைய சமுதாயத்துக்கு தெரியாததால் புதிதாக நாங்கள் தான் இதை சொல்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதென்றால் விரிவாக சொல்வதற்கு இந்த நேரம் போதாது. தெரியாத மௌலவிமார்கள் இருந்தால் அவர்களும் சில கிதாபுகளை சொல்கிறேன், பார்த்துக் கொள்ளலாம். அல்ஃபுகுல் இஸ்லாமி வஅதில்லதுஹு என்று ஒரு கலாநிதி, டாக்டர் வஹபத்து ஜுஹைரி என்ற கலாநிதி, நான்கு மதுஹபுகளுடைய சட்டங்களையும் மற்றும் எல்லா சட்டங்களையும் ஒவ்வொரு விதத்திலும் ஆய்வு செய்து அவரவர்கள் கூறக்கூடிய கருத்துக்களையும் அவரவர்களுடைய ஆதாரங்களையும் முன்வைத்திருக்கிறார்கள். அதில் இந்த விடயத்தை பற்றி அவர் பேசுகின்ற போது என்ன கூறுகிறார் என்றால், ஹனபி மதுஹபினர், மாலிக் மதுஹபினர், ஹம்பலி மதுஹபினர், உலகத்தில் பெரும்பான்மையினர், இந்த மூன்று மதுஹபினுடைய கருத்தும், அதாவது ஒரு இடத்தில் பிறை தென்படுகின்ற போது அந்த பிறையின் செய்தியை எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே. அதை அவர் கூறுகின்ற போது ஹனதி மதுஹபை சேர்ந்த ரத்துல் முக்தார், ரத்துல் முக்தார், மராக்கில் பலா போன்ற கிரந்தங்களை எடுத்துக்காட்டி அவர் தனது ஹனை மதுஹபினுடைய கருத்தை சொல்கிறார். பிறை தோன்றுகின்ற இடங்களை கருத்தில் கொண்டு அதை கொண்டு செயற்படுவது ஊருக்கூர் வித்தியாசப்படும் என்று கூறுவது கைர் மோத்தபர் அலா லாஹிரில் மதுஹப், மதுஹபினுடைய வெளிப்படையான தீர்மானத்தின்படி அது கணக்கெடுக்கப்படமாட்டாது. வலை அக்சருல் மசாயிஹ் வலைஹில் ஃபத்வா, இதன்படிதான் ஃபத்வாவும் இருக்கிறது மார்க்க தீர்ப்பும். இந்த கருத்தை அதிகமான இமான்களும் கூறியுள்ளார்கள். வயல்ஸமு அஹ்லல் மஷ்ரிக் பி ருயத்தி அஹ்லுல் மக்ரிப் அஹ்லில் மக்ரிப் இதா சபத்த இன்னஹும் ருயத்து உலாய், அதாவது பூமியின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேற்கு பிரதேசத்தவர்கள் குறையை கண்டால் அதை வைத்து செயற்படுவது அவசியம் என்று இன்றைக்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் சொன்ன கருத்துக்களை இங்கே கூறுகின்றார்கள். இதே மாதிரி மாலிக் இமாமும் அவரை தேர்ந்தவருடைய கருத்தையும் சொல்கிற போது அவர்களுடைய மதுஹபு கிதாபான ஷரஹுல் கபீர், விதாயத்து முஜ்தஹத் போன்ற கிதாபுகளையும் பெறக்கூடிய விடயம், இதா ருயல் ஹிலாலு அம்ம சௌமு சாயிரல் பிலால், பிறை தென்பட்டு விட்டாலே நோன்பு எல்லா பிரதேசங்களையும் அப்படியே உள்ளடக்கிக் கொள்ளும், அது கிட்ட இருக்கிற தூரமாக இருந்தாலும் சரி
தூரமாக இருக்கிற தூரமாக இருந்தாலும் சரி, இதில் பிறையான தூரம் என்பதோ, பிறை தோன்றுகின்ற இடங்களை அவதானிப்பது என்பதோ அல்லது அவதானிக்காமல் இருப்பது என்பதோ, இது எதுவும் கவனிக்கப்பட தேவையில்லை என்று இதான் மாலிக் மதுஹபிலே அக்காலத்தில் 1000 வடக்களுக்கு முந்தி இருந்த அறிஞர்களின் இதை சொல்லியிருக்கிறார்கள். இதே மாதிரி தான் ஹனபி மதுஹபிலே அம்பலி மதுஹபிலேயும் இக்கருத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை அம்பலி மதுஹபினுடைய முக்கியமான கிதாபில், அவர்கள் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய முக்கியமான கிதாபிலே மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இமாம் இப்னு குதாமா என்பவர் அவருடைய ஷரஹுல் கபீர் என்ற கிதாபிலே இதை சொல்கிறார். وَإِذَا رَأَى الْهِلَالَ هِلَالَ أَهْلِ بَلَدٍ لَزِمَ النَّاسَ كُلَّهُمْ الصَّوْمَ. ஒரு பிரதேசத்தை உடையவர்கள் பிறையை கண்டுவிட்டால் அனைத்து மக்களுக்கும் பிறையை பார்ப்பது, நோன்பை நோற்பது அவசியம் என்று அவர்கள் அன்றே சொல்லிவிட்டார்கள். அன்றைக்குரிய சகோதரர், இவ்வாறு இந்த கருத்துக்களை அல் குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் பிறையோர் ஆய்வு என்று ஆய்வு கருத்தை சொல்ல வந்த நான், நீங்கள் இந்த மதுஹபுடைய கருத்துகள் என்று கேட்க குறுக்கே நிற்க கூடாது. ஏனென்றால் சில விமர்சனங்கள் புதிதாக நாங்கள் தான் சொல்கிறோம் என்று சொல்லப்பட்டதால் இவ்வாறெல்லாம் சொல்கிறோம். மொத்தத்தில் சகோதரர்களே, குர்ஆனை சுன்னாவை வைத்து ஆய்வு செய்த அக்காலத்து அறிஞர்கள், இப்போதுள்ள தொழில்நுட்ப வசதிகள், செய்தி மாற்றலுக்கான வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இல்லாத அந்த ஒட்டக காலத்திலே இதனோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை ஆய்வு செய்து பிறை ஒரிடத்தில் தென்பட்டால் அதை வைத்து செயற்படுவது எல்லோருக்கும் அவசியம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கும் அப்பால் ஷாபி மதுஹபிலேயும் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஷாபி மதுஹபு தான் இந்த நாட்டிலே பின்பற்றப்படுவது. அந்த ஷாபி மதுஹபிலேயும் நாலு கருத்துகள் இருக்கின்றது. அதிலே ஒரு கருத்து, இதனை இமாம் நவவி அவருடைய முஸ்லிமுடைய விரிவுரையிலே இந்த பிறை பார்த்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு அதிதிக்கு விளக்கம் சொல்கிற போது, وقال بعض اصحابنا تعم الرؤية في موضع جميع اهل الارض. ஒரு இடத்திலே பிறையை காண்பது பூமியில் உள்ள அனைவருக்கும் அனைவரையும் உள்ளடக்கிக் கொள்ளும், எல்லோரும் அதை வைத்து நோம்பு பிடிக்க வேண்டும் என்று எங்களுடைய மதுஹபை சேர்ந்தவர்களும் சொல்லியுள்ளார்கள் என்று அழகான முறையில் அந்த கருத்தை முன்வைக்கிறார். எனவே சகோதரர்களே, இதில் நீங்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பிறையோடு சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாங்கள் தான் புதிதாக புது புது விளக்கங்களை சொல்லி புது புது கருத்துக்களை சொல்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. 1400 வருடங்கள் சென்ற இந்த இஸ்லாமிய வரலாற்று காலத்திலே ஷாபி மதுஹபின் என்பவர்கள் ஒரு சொற்பமானவர்கள். மற்ற ஏனைய 3 மதுஹபினோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இவர்கள் இந்த சொற்பமானவர்களை விட பெரும்பான்மையினரின் கருத்து ஒரு இடத்தில் புரைதன்படுகிற போது அதை வைத்து மற்றவர்களும் செயற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கூறியிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்ததாக நான் நமது சமுதாயத்திலே, நமது நாட்டிலே, அதே மாதிரி உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் இந்த தொழில்நுட்ப விருத்தி உருவாவதற்கு முன் இருந்த நடவடிக்கை, இந்த அபிவிருத்திகள் உருவானதற்கு பின் நாங்கள் மாறிக்கொண்ட நடவடிக்கைகளையும்
சற்று நாங்கள் புரிந்து கொள்வதற்காக எடுத்து சொல்லுகிறேன். என்றால் இது ஒரு முக்கிய விடை. அன்றைக்குரிய சகோதரர்களே, இந்த குறுகிய இலங்கையை எடுத்துக்கொண்டாலும் இந்த இலங்கையில் சுமார் 100 வருஷத்துக்கு முன்னர் இப்போது இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத பகுதிகள் இருந்தது. அந்த வேளையில் கொழும்பில் பிறை தென்பட்டால் அப்பிறையின் செய்தியை வைத்து அக்கரப்பத்தினர் பிடிக்கவில்லை, பிடித்திருக்க முடியாது. இவர்களுக்கு முன்னர் அவர்களுக்கு பிறை தென்பட்டிருந்தால், இவர்களுக்கு முன்னர் மன்னாரில் பிறை தென்பட்டிருந்தால், 400-500 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள அவர்களின் செய்தி இந்த அக்கைப்பத்தை நோக்கி வராது, அதே நாளில் வராது. அதனால் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது? நாங்கள் எங்களுடைய ஊரிலே பிறையை கண்டுதான் நோம்பு பிடிக்க வேண்டியிருந்தது. இந்த வேளையில் எங்களுக்கு முன்னர் வேட்டூரில் இருப்பவர்கள் பிறையை கண்டிருக்கலாம், நாங்கள் இப்போது நாளாந்தம் அவதானிப்பதை போன்று, அல்லது நாங்கள் அவர்களுக்கு முன்னர் கண்டிருக்கலாம். என்றாலும் எங்களுக்கு அதே நாளில் அந்த செய்தி கிடைக்காததால், கிடைப்பதற்கு வாய்ப்பில்லாததால், நாங்கள் எங்களது பகுதியிலே பார்த்து நாங்கள் நோக்கு நோக்க வேண்டிய பெருநாளை எடுக்க வேண்டிய நிலை இருந்தது. இவ்வாறுதான் 1300 சற்றும் வருஷம் நாங்கள் வாழ்ந்து வந்தோம். எங்களுடைய 3000 வழக்கு சவுதி அரேபியாவை எடுத்தால், மக்காவில் பிறை தென்பட்டது என்றால் தமாமில் இருப்பவர்களுக்கு தெரியாது, தமாமில் பிறை தென்பட்டது என்றால் ரியாதில் இருப்பவர்களுக்கு தெரியாது, 1000 கிலோமீட்டருக்கு அப்பால். இந்த வேளையில் அவரவர்கள் அவருடைய பிராந்தியத்திலே கண்டு பிடித்து வந்தார்கள். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவின் தனது சக்திக்கு அப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான். அந்த காலத்தில் தீர்ப்பு கொடுத்த அறிஞர்கள் இவ்வாறு பிடிப்பதற்கு எல்லோருக்கும் வாய்ப்பு இல்லை என்றாலும், பிடிப்பதுதான் இஸ்லாமிய சட்டமாகும் என்று பிறையை பற்றி வந்த ஹதீஸை வைத்து தீர்ப்பு வழங்கினார்கள். பிடிக்கணும், பிடிக்க வாய்ப்பில்லை. அதனால் அவர்கள் அவர்களுடைய சட்ட கிதாபுகளே அங்கே எழுதி வைத்தார்கள். ஒரு ஊரில் முந்தி பிறை தென்பட்டது, மறு ஊரில் உள்ளவர்களுக்கு பின்னர் தெரிய வந்தால் என்ன செய்வது என்று அவர்களுக்கு கேள்விகள் எழுந்திய. அதனால் ஒரு சாரார் தீர்ப்பு கொடுத்தார்கள், அவர்களுக்கு அன்று அதனுடைய செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியதாக இருந்தால் அவர்கள் அதை கலா செய்ய வேண்டும், வாய்ப்பு தெரியக்கூடியதாக இருந்து பிடிக்காமல் இருந்தால் மற்றவர்களும் கலா செய்ய வேண்டும் என்று இன்னும் இவ்வாறு மீண்டும் அதை விடுபட்டதை கலா செய்ய வேண்டும் என்றும் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அல்லது சக்திக்கு உட்பட்ட அளவுக்கு அவர்கள் அவர்களுடைய இடத்திலே கண்டுபிடித்துக் கொள்வதுதான் இந்த விடயத்தில் ஒரு முடிவாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டது. இந்த நிலையிலேயே நாங்கள் 1300 வருஷத்தை கடத்தினோம். இவ்வாறு கடத்திய நாங்கள் எங்களை அந்த சிறிய இலங்கையை எடுத்துக்கொள்வோம், நாங்கள் ஏன் எங்களை மாற்றிக்கொண்டோம்? எங்களது ஊரிலேதான் நாங்கள் பிறை கண்டு நாங்கள் நோம்பு பிடித்தோம். வயது போன முதிர்ந்த மூதாட்டிகள் முதியோரிடம் கேளுங்கள், இவ்வாறா நாங்கள் எங்களது ஊரிலே பிறை தென்படாமல் இருந்தாலும் கொழும்பிலே தென்பட்டால், அல்லது எங்களை விட 500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய மன்னாரிலே தென்பட்டால் அந்த செய்தியை கேட்டு நாங்கள் பிடிக்க தயாரானோம். இந்த நிலைக்கு காரணம் என்ன? இந்த நிலையை எங்களிலே விருத்தி செய்தது என்ன?
நாங்கள் இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை, மூலாசிரியர் நடைமுறையை நாங்கள் ஏன் மாற்றினோம்? இந்த கேள்விக்கு உங்களின் பதில் நீங்கள் சொல்லலாம். உங்களின் மதுகாப்பு அப்படி சொல்கிறது என்று மதுகாப்பிலே சர்ச்சை இருக்கிறது, அதை நான் கூறுவேன். தொழில்நுட்ப வசதி எங்களுக்கு அங்கு புரதன்பட்டதை எங்களது பிராந்தியத்திற்குள்ளே உடனே பாஸ் பண்ணுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்தது. அதனால் மதினாவிற்கும் ரியாதுக்கும் இடையில் 1000 கிலோமீட்டர் இருந்தாலும் ஒரே நாளில் அந்த செய்தியை பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்ததால் 2 தினங்களில் நோன்பு பிடித்தவர்கள் ஒரு நாள் ஆக்கினார்கள். கராச்சிக்கும் லாகூருக்கும் இடையில் 1000 கிலோமீட்டரை விட தூரம் இருந்தாலும் நேர வித்தியாசங்கள் ஒருபுறம், இப்பிரதேசங்களுக்கு இடையிலே ஒருவரை விட ஒருவர் ஒரு மணித்தியாலம் அரை மணித்தியாலம் முந்தக்கூடிய இவ்வாறான நேர வித்தியாசம் கொண்ட தூரமான நிலப்பிரதேசங்களில் எல்லாம் அந்த செய்தியை, ஒரு இடத்தில் திரைப்பிரதன்பட்ட செய்தியை உடனே பாஸ் பண்ண முடியும் என்றதால் அப்படியே மாற்றிக்கொண்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர், இவ்வாறு மாற்றிய இந்த சமூகம் எதை ஆதாரமாக கொண்டு மாற்றியது? இது ஒரு கேள்வி. இதேவேளை அக்கறை பற்றி இருப்பவர் மன்னாரில் புரை கண்ட செய்தியை எடுக்கிறார். இதே தலைமன்னாரில் இருப்பவர் அவருக்கு அண்மையில் உள்ள இந்தியாவிலே ராமேஸ்வரத்தில் சுமார் 30 கிலோமீட்டருக்கு உள்ள ஒருவர் பிறையை கண்டால் அப்பிறையை எடுப்பது கூடாது என்று அவருக்கு சொல்லப்படுகிறது. மன்னாரில் உள்ளவரின் பிறையின் செய்தியை 500 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளவர் எடுங்கள். அதே நேரம் ராமேஸ்வரத்தில் அல்லது இந்தியாவிலே இலங்கைக்கு மேற்கு கிட்ட உள்ள பகுதியில் சுமார் 32 கிலோமீட்டர் இந்த பகுதியில் உள்ளவரின் செய்தியை நீங்கள் எடுக்காதீர்கள் என்று தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன்? அது வேறு நாடு, இது வேறு நாடு, அது வேறு நாடு. இல்ல, உங்களுடைய வாதப்படிக்கு இவர்கள் சொல்லுகின்ற கருத்துப்படிக்கு பிறை தோன்றுகின்ற இடம் எல்லோருக்கும் ஒரு இடமாக அமையக்கூடிய விதத்தில் இருந்தால் எடுக்கலாம், அந்த அடிப்படையில் நாட்டுக்கு நாடு எடுக்கிறோம் என்று சொல்லுகின்ற நமது சகோதரர்கள் அதே ராமேஸ்வரத்தில் பிறை தோன்றுகிற போது அது இலங்கையும் இலங்கையில் உள்ள பகுதிகளிலும் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு வந்தாலும் கூட அதை எடுப்பதில்லை. நெய்னா தீவு, கோரை தீவு, கச்சதீவு போன்ற இந்த பிரதேசங்களில் பிறைதென்பட்டால் அது ஒரு தனித்தனி தீவு, இலங்கையின் ஒரு பகுதி, அதை எடுக்கலாம் என்று வடக்கின் உச்சியில இருப்பவனுக்கு, கிழக்கின் உச்சியில இருப்பவனுக்கு, தெற்கின் உச்சியில இருப்பவனுக்கு எடு என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்குரிய சகோதரி, லாகூரிலே பிறைதென்பட்டால் 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளவன் கராச்சியில் உள்ளவன் எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அதே வேளை அதே லாகூரின் போர்டரிலே இருக்கக்கூடிய டில்லி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் அந்த நாடை பிரிக்கிறது, இந்தியா பாகிஸ்தானை. டில்லியிலே பிறைதென்பட்டால் லாகூரில் உள்ளவன் எடுக்கக்கூடாது, ஏனென்றால் அது வேறு நாடு, இது வேறு நாடு. இவ்வாறு இந்த வாதம் வைக்க சொன்னது யார்? இரண்டு பேருக்கும் மத்லாவுல் ஹிலால்
பிறை தோன்றுகின்ற அந்த தோன்றும் இடம் ஒன்றாக இருக்க எவ்வளவு வாய்ப்பிருந்தும் எடுப்பதில்லை. அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இலங்கை இது ஒரு சிறிய நாடு. இந்த நாடை கற்பனையிலே இரண்டாக்கினால் இரண்டாக்கி இரண்டு நாடுகளாக ஆக்கிக் கொண்டால் அப்போது வடகிழக்கில் உள்ளவர்கள் இப்போது வடகிழக்கென்றுள்ளவர்கள் மத்த பகுதியின் புறையை எடுக்க முடியாமல் ஆகிவிடும். இந்த நாட்டுவாதம் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொன்னானா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னார்களா, இக்கோடுகளை யார் போட்டார்? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு தெளிவான பதிலை உங்களால் வழங்க முடியாது. அன்றைக்குரிய சகோதரர்களே, நாம் என்ன சொல்கின்றோம்? அன்று மதீனா நகரம் அதனுடைய இரண்டு ஓரங்களும் இருந்த தூரத்தை விட மிக குறுகிய தூரத்திலே இந்த முழு பூமி இன்று இருக்கின்றது. மதீனாவிலே பிறையினுடைய செய்தி அன்று கிடைத்தால் ஒரு ஓரத்தில், மறுபகுதிக்கு அந்த செய்தியை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு அரை மணித்தியாலம் பிடிக்கும் என்று வைத்துக் கொள்வோம். அன்று அதுதான் அவர்களின் பிரதான நாடாக இருந்தது. மதீனாவிலே பிறவென்பட்டால் மக்காவிற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு இரண்டு மூன்று நாள் தேவைப்படும். ஆனால் இன்று அமெரிக்காவில் தோன்றினால் அதே நிமிடத்தில் அதன் மறுபகுதியில் உள்ள இலங்கையில் புறையின் செய்தி உடனே வந்துவிடும். எனவே செய்தி பரிமாற்ற விடயத்தில் ஒரு இடத்தில் புறைதன்பட்ட செய்தியை இன்னொரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற விடயத்திலே தூரம் என்பது நபியல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனா நகரம் இருந்ததை விட மிக மிகவும் சிறிய தூரத்திலே இந்த உலகம் இப்போது உள்ளங்கையிலே வந்துவிட்டது. அதனால் ஒரு இடத்தில் புறைதன்பட்டது, அந்த இடத்திலே நாங்கள் நோன்பு பிடித்து வந்தோம், வேறு யாருடைய செய்தியை நாங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பிடிக்காத ஒரு காலம் இருந்தது, அதிலிருந்து நாங்கள் மாறினோமே. அதே நாளையில் தூரமான பிரதேசங்கள் இந்த செய்தி வந்தாலும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எங்களுக்கு அதே நாளில் அந்த செய்தி வர வேண்டும் என்று மாறினோமே, அந்த மாற்றத்தை நாங்கள் கிலோமீட்டர் வேறுபாடு இல்லாமல் நிர்ணயம் செய்யாமல் குறுகிய நாடுக்கும் மிக பெரும் பிராந்திய நாடுகளுக்கும் அதை நடைமுறைப்படுத்தினோம். லிபியாவிலே அது ஒரு நாடு, இரண்டு துருவங்கள், அதன் இரண்டு பகுதிகள், மணித்தியால நேர வித்தியாசம் இருக்கிறது. அல்ஜீரியா ஒரு முஸ்லிம் நாடு, சில மணித்தியாலங்கள் இரண்டு நகரங்களுக்கிடையில் நேர வித்தியாசம் இருக்கிறது, பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது. ஒரு இடத்தில் புறையென்பட்டால் அதன் செய்தியை உடனடியாக நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் அதை அனுப்புகிறார்கள், அதை கொண்டு மற்றவர்கள் செயற்படுகிறார்கள். இப்போதுள்ள காலம் இந்த நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறு மாற்றுகின்றோமே, எதை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் இவ்வாறு நாங்கள் இந்த நிலத்தை விரிவுபடுத்தினோமோ, பிறையின் செய்தியை செய்தியின் அடிப்படையில் செயற்படுகின்ற அந்த பிராந்தியத்தை விரிவுபடுத்தினோமோ, அதே அடிப்படையில் முழு உலகத்தையும் இப்போது உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய மிகவும் இலேசான தொழில்நுட்ப வசதி இந்த முழு உலகத்திலும் இருக்கிறது. இதை நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அன்பிற்குரிய சகோதரே, இதற்கப்பால் இப்போது நான் வருகின்றேன். அந்த ஆரம்பகால உலமாக்கள் இமாம்கள் ஒரு இடத்தில் பிறைதென்பட்டால் அப்பிறையின் செய்தியை கொண்டு பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் எடுத்து நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் காட்டுகின்ற ஆதாரம் என்ன என்று நாங்கள் இப்போது பார்ப்போம். இது நாங்களாக உருவாக்கி கொண்ட மாதிரி, எங்களை மட்டும் சாடுகின்ற மாதிரி சிலர் பேசுவார்கள். அதனால் சில சகோதரர்கள் குத்து பேசி பேசிவிடுவார்கள். அவர்கள் நினைக்க வேண்டும், இங்கே ஹனலி மதுஹபை சேர்ந்த பெரும்பெரும் அறிஞர்கள், மாலிக் மதுஹபை சேர்ந்த பெரும்பெரும் அறிஞர்கள், ஹம்பலி மதுஹபை சேர்ந்த பெரும்பெரும் அறிஞர்கள், நமது சகோதரர்கள் ஏற்றுக்கொண்ட ஷாபி மதுஹபை சேர்ந்த பெரும்பெரும் அறிஞர்கள் சிலரும் இதே கருத்தையும் இதே ஆதாரத்தையும் சொன்னார்கள். எனவே அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கின்ற போது, அதாவது குறிப்பிட்ட ஒரு சாராருக்கு மறுப்பு தெரிவிக்கிற போது, நாகரிகமற்ற வார்த்தைகளை பிரயோகித்தார் அந்த இமாம்களையும் அது உள்ளடக்கிக் கொள்ளும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அல் குர்ஆன் அல் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு அவர்கள் முடியுமானவரை ஆய்வு செய்தார்கள். அன்பிற்குரிய சகோதரி, இதோ எனது கையில் இருப்பது இமாம் இப்னு குதாமா இப்பைக்கு 700 வருடத்துக்கு முந்தைய கிதாப் அவர்கள் எழுதிய அல் முகனி இப்னு குதாமா. இது ஹம்பலி மதுஹபை சேர்ந்த ஒரு கிதாப். இவர்கள் தங்களுடைய மதுஹபு கருத்தை சொல்லுகிற போது, ஹம்பலி மதுஹபில மிக முக்கியமான கிதாப், தங்களுடைய கருத்துக்கு எந்த குர்ஆன் வசனத்தை எந்த ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறோம் என்று சொல்வார்கள். அது இந்த கிதாபினுடைய விசேஷம். வெறுமனை கருத்து சொல்லாமல் இந்த ஹதீஸ் இந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் எடுத்திருக்கிறோம் சொல்வார்கள். அதிலே அவர்கள் இந்த ஃபத்வாவை சொல்லிவிட்டு முகனியிலே 3வது வலியும் 7வது பக்கத்திலே சொல்கிறார்கள், وإذا رأى الهلال أهل بلد لزم جميع البلاد الصوم. ஒரு பிரதேசத்தை உடையவர்கள் பிறையை கண்டால் அனைத்து பிரதேச மக்களுக்கும் நோன்பு பிடிப்பது கடமையாகும். இதுதான் லேஸ் இமாம் லேஸ் ஆரம்பகால இமாம்கள் 1000 வருடத்தை முந்தியவர்கள் அவருடைய கருத்தும், இதுதான் ஷாபி மதுஹபை சேர்ந்த சில இமாம்களின் கருத்தும் என்று அழகாக சொல்றாங்க. சொல்லிவிட்டு அவர் மற்ற சில கருத்துக்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நாங்கள் எதை ஆதாரமாக கொள்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்தை கொஞ்சம் நீங்கள் அவதானமாக கேட்க வேண்டும். அவர் காட்டுகின்ற ஆதாரம் என்பதை சர்வதேச புரைக்கு ஆதாரமாக இமாம் இப்னு குதாமா காட்டுகின்ற ஒரு விடயம், ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபலியஸும், உங்களில் யார் ரமலா மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்ற வசனத்தை அவர் இங்கே சர்வதேச புரைக்கு ஆதாரமாக காட்டுகிறார். சில அறிஞர்கள் இந்த வசனத்தை உள்ளூர் பிறைக்குரிய மிகப்பெரும் வலுவான ஆதாரமாக காட்டினார்கள். ஆனால் அந்த வசனத்தை உள்ளூர் பிறைக்கு ஆதாரமாக இந்த குர்ஆன் வசனத்துக்கு விரிவுரை செய்த எந்த முஃபஸ்ஸிரும் தஃப்ஸீர் கலை அறிஞரும் ஆதாரமாக காட்டவில்லை. அவ்வாறு இது உள்ளூர் பிறையின் கருத்தை, ஊருக்கூர் பிறைபார்க்க வேண்டும் என்ற கருத்தை சுட்டிக்காட்டுகிறது என்று இமாம்கள் சொன்னதாக சொல்லுவது, முன்வந்த முஃபஸ்ஸிரீன்கள் சொன்னதாக சொல்வது அது தவறாகும். மாறாக
இமாம் இப்னு குதாமா அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்துக்காட்டி என்ன சொல்ல வருகிறார் என்றால், ரமலான் மாதத்தை யார் அடைந்தாரோ அவர் நோன்பு நோற்கட்டும் என்றால், ரமலான் மாதம் தோன்றிவிட்டது, பிறை தென்பட்டு விட்டால். எனவே பிறை தென்பட்டால் மாதம் தொடங்கினால் நோன்பு பிடிப்பது கடமை என்று இந்த வசனத்தை வைத்து அந்த இமாம் விளக்கம் சொல்கிறார். அன்றைக்குரிய சகோதரி, இதே மாதிரி மிக முக்கியமாக ஆதாரமாக எதை கொள்வதென்றால், சூமு நிர்வியத்திகி வாக்கிரு நிர்வியத்திகி என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை ஆதாரமாக காட்டி ஏனைய இமாம்கள் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறார்கள். பிறையை கண்டால் நீங்கள் நோன்பு பிடியுங்கள், பிறையை கண்டால் நோன்பை பிடுங்கள். என்ன சொல்கிறார்கள், இந்த ஓர்டர், நபி அல்லாஹ்வுடைய ஓர்டர், இது முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொல்லப்பட்ட ஓர்டர். பிறையென்பட்டால் நோன்பு பிடியுங்கள், பிறையென்பட்டால் நோன்பை விடுங்கள். இதுல ரசூலுல்லாஹ் யாரையும் பிராந்திய ரீதியாக மட்டுப்படுத்தவில்லை. நோன்பு பிடிப்பது எப்போது, ரமலான் மாதம் தொடங்கிவிட்டால். ரமலான் மாதம் தொடங்கியதை எப்படி அறிவது, புறை தோன்றுவதன் மூலம். எனவே புறை தோன்றிவிட்டால் ரமலான் மாதம் தொடங்கிவிட்டது, ரமலான் மாதம் தொடங்கிவிட்டது என்று தெரிந்தால் அவர் நோன்பு பிடிக்க வேண்டும். இதுதான் சர்வதேச புறையின் முதலாவது ஆதாரம். இதனை நாலு மதுஹபை பற்றி ஆய்வு செய்த வஹபத்து ஸுஹைலி கலாநிதி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்து, இதுதான் பெரும்பான்மையான இமாம்களுடைய வாதத்திற்கு முக்கிய ஆதாரம் என்று சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறை செய்யாததால், பிராந்திய ரீதியாக வரையறை செய்யாததால், துறைதன்பட்டால் நோன்பு பிடியுங்கள் என்றால் எல்லோருக்கும் சொல்லப்பட்ட ஒரு பொது ஓர்டர். மதினா வாசிகளே, துறைதன்பட்டால் நோன்பு பிடியுங்கள் என்று மதினத்து மக்களுக்கு மட்டும், உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் பிடியுங்கள், உங்களுக்கு தென்பட்டால் நீங்கள் பிடியுங்கள் என்று நபியலாடு இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் பிரிச்சு காட்டி சொல்லவில்லை என்று இந்த ஹதீஸை வைத்து ஆதாரம் காட்டுகிறார். இந்த வேளையில் இதனை ஒவ்வொரு குறிக்கப்பட்ட பிரதேசத்துக்கு ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் அவரவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு ஹதீதை இதற்கு விளக்கமாக சொல்லி பிராந்தியத்தை மட்டுப்படுத்துகிறது என்று சொல்வார்கள். அதை பற்றி நான் பின்னர் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சர்வதேச புறையின் ஆதாரங்களை இமாம்கள் எப்படி காட்டுகிறாள் என்பதை நான் சொல்லுகிறேன். அன்பிக்குரிய சகோதரி, இது ஒரு முக்கிய ஆதாரம். இந்த ஹதீஸை கருத்தை இன்னும் விளங்கப்படுத்தக்கூடிய விதத்திலே, இன்னும் விளங்கப்படுத்தக்கூடிய விதத்திலே பல நபிகளாருடைய ஹதீஸ்களை இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த ஹதீஸின் உள்ளே நான் நுழைவதற்கு முன் ஒரு மேலதிக விளக்கத்தை நான் சொல்ல வேண்டும். அதாவது, உள்ளூர் பிறைக்கு பமன் செய்த மிங்கு முஷகர பல்யசும் என்ற வசனத்தை ஆதாரமாக காட்டக்கூடிய நமது அறிஞர்கள் சிலர், அதாவது உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைந்தாரோ அவன் நோன்பு நோற்கட்டும் என்றால், ரமலான் மாதத்தை அடையாமலும் சிலர் இருப்பார்கள் தானே
எனவே இது எதை காட்டுகிறது? சிலர் அடைந்தும் சிலர் அடையாமலும் இருப்பார்கள் என்பதை காட்டுகிறது. இதிலிருந்து பிராந்தியம் பிராந்தியம் என்று சொல்லப்படுகிறதானே என்று சொல்வார்கள். நியாயம் அப்படி எடுத்து வந்தார் சகோதரர்களே. அவர் சொல்லக்கூடிய சிலர் சில உதாரணத்தையும் கூறுவார்கள். என்னது, ஒரு 10 பேர் இடிப்பவர்களை பார்த்து, நீங்கள் 10 பேரும் உங்களில் யார் சாப்பாட்டுக்கு வருவாரோ அவருக்கு நான் உணவளிப்பேன் என்று சொன்னான். அதிலே சிலர் வராமலும் இருக்கலாம் தானே என்று கேள்வி கேட்கிறார்கள். சிலர் வராமலும் இருக்கலாம், சில நேரம் 10 பேரும் வரலாம் என்கிறதும் அதில் இருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அதிலிருந்து உங்களில் யார் ரமலான் மாதத்தை அடைந்தாரோ என்று அந்த வசனத்தை வைத்து இதற்கு முன் வந்த எந்த இமாம்களும் எடுக்காத ஒரு ஆதாரத்தை நாம் எடுத்துக்கொள்வது சரியல்ல. நமக்கு முந்தைய எங்களை பொறுத்தவரை நாங்கள் அல் குர்ஆன் சுன்னாவை மட்டும் ஆதாரமாக கொண்டு விடயங்களை எடுத்து பின்பற்றுகிறோம். அந்த குர்ஆன் சுன்னாவுடைய வசனத்துக்கு நேர்பாடாக எந்த ஒரு இமாம் சொன்னாலும், அவர் ஷாபியா இருக்கட்டும், அனபியா இருக்கட்டும், ஹம்பலியா இருக்கட்டும், மாலிக்கா இருக்கட்டும், அதை எந்த மதுபுடைய இமாம் சொன்னாலும் அந்த கருத்து குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்பட்டதால் எடுத்து நடக்கும். குர்ஆன் சுன்னாவினுடைய ஆதாரத்துக்கு முரண்பாடாக அந்த அறிஞர் ஒருவர் கருத்தை சொன்னால் அவருக்கு ஒரு ஆதாரம் கிடைக்காதால் சொல்லலாம், அல்லது தவறாக புரிந்ததாக சொன்னால் நாங்கள் அதை எடுத்துக்கொள்வதில்லை. இதேவேளை சகோதரனே, அந்த சகோதரர்களுடைய கருத்து பிரகாரம் சிலர் ரமலான் மாதத்தை அடைந்தால் உங்களில் யார் நோன்பு மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு நோக்கட்டும் என்றால் சிலர் அடைந்து கொள்வார்கள், சிலர் அடைய மாட்டார்கள் என்று விளங்கிக் கொள்ளலாம் என்று ஒரு வாதம் சொல்லப்பட்டால் அதே விடயத்தை தான் நாமும் சொல்கிறோம். இதை வைத்து ஆதாரமாக சொல்லவில்லை, கருத்து அதுதான். உலகத்திலே ஒரே நேரத்தில் ரமலா மாதத்தை எல்லோரும் அடைய முடியாது. அவ்வாறு அடைவதென்றிருந்தால் பூமி தட்டையாக இருக்க வேண்டும். ஏன்? பூமியினுடைய அமைப்பு உருண்டை. ஒருவர் இரவையில் இருக்கிறார், சபா மாதத்தின் 29 நாளை முடித்து இருப்பார். இன்னொருவர் 29வது நாளின் பகலிலே இருப்பார். இந்த வேளையில் ரமலா மாதத்தை யார் அடைந்து விடுவார்? யார் 29வது நாளை முடித்தாரோ அவர் அடைந்து விட்டார், யார் முடிக்கவில்லையோ அவர் அடையவில்லை. அதனால் என்ன சொல்கிறோம், யார் 29ஐ அடைந்தாரோ அவர் ரமலா மாதத்தின் நோன்பை அவர் பிடிப்பார். 29ஐ அடைந்து புறையை கண்டுவிட்டால் பிடிப்பார். அந்த வேளையில் இன்னும் ஒரு சாரார் அந்த மாதத்தை தொடங்கவில்லை, சாபா மாதத்தை முடிக்கவில்லை. அவர்களை பார்த்து நீங்கள் நோன்பு பிடியுங்கள் என்று நாம் சொல்வதில்லை. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நாங்கள் அவ்வாறு கூறுவதில்லை. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாதம் என்பது இவ்வாறு இவ்வாறு என்று தனது விரலை கைவிரலை காட்டி 29 அல்லது 30 என்று சொன்னார்கள். 28 அறையுமல்ல, 29 அறையுமல்ல. அது திகதி என்பது முஸ்லிம் சமூகத்துக்கு எல்லோருக்கும் உள்ள ஒன்று. சர்வதேச ரீதியாக இந்த முஸ்லிம்களினுடைய தேதியை ஒருமைப்படுத்துகின்ற போது ஒரு சாராருக்கு 28 அறையும் அல்ல 29 அறையும், இன்னொரு சாராருக்கு 29, இன்னொரு சாராருக்கு 30 என்று சர்வதேச ரீதியாக அதை நடைமுறைப்படுத்தினார். இந்த முஸ்லிம் சமுதாயம் டோட்டலாக ஒன்றுபட்டு நாம் இஸ்லாமிய ரீதியிலான ஒரு கலண்டரை இந்த முழு உலகத்துக்கு நடைமுறைப்படுத்துவோம் என்று வந்து, அல்லது இந்த முஸ்லிம் சமுதாயம் உலகத்திலே ஆட்சி செய்து வந்த அதே நிலையில் ஒரு பெரும் காலம் ஆட்சி செய்தது உலகத்தின் பெரும் பகுதியினரை,
அவ்வாறு ஆண்டு வந்திருந்தால் முழு முஸ்லிம் சமுதாயத்திற்கும் என்று ஒரு ஆட்சி இருக்கும். இந்த வேளையில் இந்த ஒரு கோணத்திலிருந்து மறுகோணத்திற்கப்பட்ட தூரம் நேர தூரம் 9 மணிக்கு நேர வித்தியாசம் பெறும். அவ்வளவு பெரும் பிராந்தியத்திலே முஸ்லிம்கள் சிறந்திருந்தார்கள். அந்த வேளையில் ஒரு தேதியைத்தானே நடைமுறைப்படுத்துவார்கள். இப்போதுள்ள தொழில்நுட்ப வசதி இருந்தால் ஒரு தேதியைத்தான் நடைமுறைப்படுத்தியாக வேண்டும். ஒரே கலண்டர், இஸ்லாமிய கலண்டர் என்று அடிக்கப்பட்டால் அக்கலண்டர் பிறையை கண்டு நாம் மாதத்தை தீர்மானிக்கிறது என்று சொல்லுகின்ற போது நிர்வாகத்திற்காக ஒரு ஒழுங்கமைப்பு வைத்துக் கொண்டு பிறையை காண்கின்ற போது அவற்றில் சில மாற்றங்களை அப்பப்போது செஞ்சு கொண்டு போக வேண்டி வரும். அந்த வேளையில் 1 மாதம் 29 முடிக்கப்படும், பிறை தென்படாவிட்டால் 30 முடிக்கப்படும். சகோதரனே, எனவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம், உங்களில் யார் பிறையை மாதத்தை அடைந்தாரோ அவர் நோன்பு முடிக்கட்டும் என்றால் மறு சகோதரர்கள், நமது சகோதரர்கள் சொல்கின்ற பிரகாரம் சிலர் தான் அடைவார்கள், சிலர் தான் அடைவார்கள், மற்ற சிலர் சுணங்கித்தான் அடைவார்கள். பூமி தட்டையாக இருக்கிற மாதிரி நாங்கள் சொல்லவில்லை. இரவு பொழுதிலே இலங்கையிலே புறையன்பட்டு விட்டால் 29 முடிந்து விட்டது. அந்த வேளையில் அமெரிக்காவிலே அவர்கள் 29 நாளில் இருக்கலாம், ஷாபானுடைய மாதம் என்று வைத்துக் கொள்வோம். வித்தியாசம் வித்தியாசமாக பெற வாய்ப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு அந்த வேளையில் நாங்கள் அவர்கள் பகல் பொழுதிலே இருக்கிறார்கள் என்பதற்காக பிறந்தாளிடுங்கள் என்று சொல்ல மாட்டோம். நீங்கள் 29 முடியுங்கள். எப்படியோ 24 மணித்தியாலத்திற்குள் இந்த முழு உலகத்திலேயும் எல்லோரும் பெருநாள் எடுத்துக் கொள்வார்கள். இதே மாதிரி 24 மணித்தியாலத்திற்குள் முழு உலகத்தினரும் நோன்பு முடிப்பதென்றால் நோன்பை பிடித்துக் கொள்வார்கள். அதுதானே சகோதரி நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இமாம்கள் சர்வதேச பிறையை ஆதாரமாக சரியானதாக எடுத்து நடக்கக்கூடிய அறிஞர்கள் தங்களினுடைய கருத்து சரி என்பதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை முன்வைத்ததை சொன்னேன். அதற்கு சான்றாக நபிகளார் ஊருக்கு ஊர், பிராந்தியத்துக்கு பிராந்தியம் என்று பார்க்கவில்லை, மாறாக பிறை தென்பட்டால் எல்லோரும் நோன்பு முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில்தான் நடந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரமாக இன்னொரு ஹதீஸை சொல்கிறேன். அந்த ஹதீஸை சில அறிஞர்கள் மிக தவறான முறையில் பலஹீனம் என்று சொல்லியுள்ளார்கள். அது அவ்வாறு பலஹீனம் என்று சிலர் சொல்லுகிறார்கள். சமகாலத்தைச் சேர்ந்த சில அறிஞர்கள், அறிவாளிகள், அறிஞர்கள், ஆய்வு செய்வர்கள் இவ்வாறான அந்த வாதத்தை வைக்கக்கூடிய சில அந்த அறிஞர்கள் எம்மை பொறுத்தவரை கடினமான, மிகவும் அதிஸ்துறையிலே ஒரு கடினத்தன்மையான முறையில் போகின்ற ஒரு நிலையை அவதானிக்கின்றோம். ஏனென்றால் அது அவருடைய ஆய்வு, அது வேறு விடயம். அறிஞர்களுக்கு அவர்களுடைய கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அரபா நோன்பு நாம் எல்லோரும் பிடித்து வருகிறோம், முஸ்லிம் கிரந்தத்தில் இருக்கிறது. அந்த ஹதீஸையும் இந்த அறிஞர் லைவ் என்று சொல்லிவிட்டார். ஷவ்வாலுடைய 6 நோன்பு இருக்கிறது, அதையும் லைவ் என்று சொல்லிவிட்டார். நபியலாருக்கு சூன்யம் செய்யப்பட்ட ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது, அதையும் லைவ் என்று சொல்லிவிட்டார்.
அவர்தான் இந்த ஹதீஸையும் லைஃப் என்று சொன்னார். மற்றவர்கள் இதை லைஃப் என்று சொல்லவில்லை. நாங்கள் ஏற்றுக்கெல்லாம் உடன்பாடு அல்ல. அரபா நோம்புடைய ஹதீஸ் சஹீ, சவ்வாலுடைய நோன்பு சஹீ, ஆதாரமானது. ரசூலுல்லாஹ்வுக்கு சூரியன் செய்யப்பட்ட ஹதீஸ் ஆதாரமானது என்று அதற்கான தரவுகளோடு, அதற்கான ஆதாரங்களோடு அவற்றை சஹி என்று சொல்கின்றோம். இவை ஒரு ஆதாரமான ஹதீஸ் தான் என்பதோடு சம்பந்தப்பட்ட விரிவான விளக்கங்களை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல இடம் கொடுக்காது என்பதால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். சரி, ஹதீஸுக்கு வருவோம். என்னது நபிகளாருடைய சஹாபாக்கள் சிலர் சொல்லுகிறார்கள், ரமலா மாதத்தினுடைய கடைசி நாளின் புரை, அதாவது 29 முடிந்து விட்டது, 30வது நாளின் புரை எங்களுக்கு தென்படாத நிலை ஒன்று ஏற்பட்டது. அதனால் எல்லோரும் நோன்பாளிகளாக ஆனார்கள். இவ்வாறு அவர்கள் நோன்பு பிடித்துக் கொண்டிருந்து மாலை பொழுதை அடைந்த போது ஒரு பிரயாண கூட்டம் மாலை பொழுதில் வந்து சேர்ந்தார்கள். வந்தவர்கள் நபிகளாரிடம் வந்து சாட்சி சொல்கிறார்கள், நாங்கள் நேற்று புறையை கண்டோம், நேற்று இரவு புறையை கண்டோம் என்று சாட்சி சொன்னார்கள். சகோதரர்களே, புறை தென்படவில்லை. மதினாவிலே, மதினாவை அண்டிய பகுதியிலே புறை தென்படவில்லை. அதனால் ரசூலுல்லாஹ் 30 பூர்த்தி செய்து நோன்பு பிடிக்கிறார்கள். இந்த வேளையில்தான் அங்கே அந்த பிரயாண கூட்டம் மறுநாள் மாலை வருகிறது. வந்து நாங்கள் நேற்று பிரையை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். சுமார் 22 மணித்தியால பிரயாணம் செய்திருக்கிறார்கள். இடையில தங்கி இருப்பார்கள். எப்படியோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இது சொல்லப்பட்டதும் நபியலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்விதமான மறுப்பு நின்று உடனடியாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த சஹாபாக்களிடம், நீங்கள் கண்டது முஸ்லிம்களுடைய பிராந்தியத்திலா அல்லது காவிரிகளுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்திலா, கிழக்கிலா மேற்கிலா, இத்தனை பாகையிலா, 30 பாகையிலா, 25 பாகையிலா, இது போன்று இக்காலத்தில் கேட்கப்படுகின்ற முறையிலான இந்த கேள்வியும் ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. ஏன்? ஒரு முஸ்லிம் சாட்சி சொன்னால் அந்த சாட்சியத்தை ஏற்பது முஸ்லிம்களின் கடமை. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரியும். மக்கள் பிறையை கண்டார்கள், நானும் கண்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தேன், நான் சொன்னேன், நான் பிறையை கண்டேன் என்று சொன்னேன். ரசூலுல்லாஹ் அந்த ஒரு சாட்சியத்தை ஏற்றுக்கொண்டு மக்களுக்கு இன்று நோன்பு என்று அறிவிக்குமாறு கட்டளையிட்டார்கள். நபியலார் எந்த குறுக்குகளையும் கேட்கவில்லை. ஒரு முஸ்லிம், அல்லாஹ்வை பயந்த ஒருவன், அல்லாஹ் மீது ஆணையாக நான் பிறையை கண்டேன் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வது என்பது கடமை. நாங்கள் அதற்கு மாற்றமாக வேறு கேள்விகளை எழுப்பி அதை எப்படியாவது பொய்யாக்கிடுவோம் என்று கூட, அல்லது பொய்யாக்க முயற்சிப்பது மிகப்பெரிய குற்றமா? அன்பிற்குரிய சகோதரனே, ரசூலுல்லாஹ்வுடைய வழி என்ன? நபிகளார் என்ன சொன்னார்கள்? இன்னா நஹ்னு உம்மத்துன் உம்மியா, நானத்தும் நாங்கள் எழுத வாசிக்க தெரியாத சமூகம், நாங்கள் கணக்கு பார்க்க மாட்டோம், ஹிசாப் கணக்கு பார்க்க மாட்டோம், பார்ப்பதில்லை, அன்றுள்ள நிலைமை பார்ப்பதில்லை. எனவே மாதம் என்பது இப்படி 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 என்று கையினால் காட்டி
உங்களுக்கு மேகத்தினால் மறைக்கப்பட்டு விட்டால், பிறை உங்களுக்கு தோன்றாவிட்டால், நீங்கள் 30 பூர்த்தி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். எங்களுடைய சமுதாயத்திலே உள்ளவர்களுக்கு பிறை என்பது சாதாரணமாக தெரியக்கூடிய விஷயம். வானத்தில் தோன்றுகின்ற பிறையை தெரியாத முஸ்லிம்கள் இல்லை. 3 பேர் 4 பேர் 5 பேர் நாங்கள் பிறையை கண்டோம் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கண்டது பிறையில்லை என்று நபியல்லாருடைய ஹதீஸுக்கு மாற்றமாக நாம் வானவியல் கணக்கை வைத்து சொல்வது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை தட்டுவதாக அமையும். அது பாவமாகும் என் அன்பிற்குரிய சகோதரர்களே. இந்த விஞ்ஞான உலகம் ஆய்வு செய்கிறது உண்மை. இறைவனுடைய இந்த வானமண்டலத்திலே படைத்திருக்கக்கூடிய இந்த சூரிய சந்திரன் இன்னும் கோடான கோடி படைப்பினங்களினுடைய அனைத்து அசைவுகளையும் முழுமையாக இவர்கள் கணித்திட முடியாது. அப்பப்போது தவறு வரலாம் என்பதை நான் மட்டும் சொல்லவில்லை, சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். பிறை சம்பந்தமாக பேசுகின்ற பல அறிஞர்கள் இதற்கு முன்னரும் சொல்லியிருந்தார்கள். சில வேளை தவறு வரலாம். அவன் அல்லாஹ் மீது ஆணையாக கண்டேன் என்று சொல்கிறான், அதற்கப்பால் பொய்ப்பித்தால் அது பாவம் ஆகிவிடும். இன்றுள்ள தொழில்நுட்ப கருவி முழு அண்டாசாரத்தை, இந்த வான மண்டலத்தை முழுமையாக 100% கட்டுப்படுத்திக் கொள்ளுமா? கிடையாது. சில வேளை தவறு வரும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இந்த சஹாபாக்கள் வந்து இந்த செய்தியை சொன்ன போது, இந்த பிரயாண கூட்டத்தில் வந்து சொன்ன போது, நபிகளார் உடனே நோன்பை விடுமாறு கட்டளையிட்டார்கள். நோன்பை விடுங்கள் என்ற அந்த பெருநாளுடைய நாளாயிற்று. நமக்கு நோன்பு மாதம் தொடங்கியது தெரியல, நாம நோன்பு பிடிச்சிருக்கோம், என நோன்பை விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிட்டு மறுநாள் தொழும் திடலுக்கு தொழுகைக்காக வருமாறு சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எதை வழங்கப்படுத்துகிறது என்றால், நபியலார் சொன்னார்களே, சூமூலி ரூயத்தி, பிறையை நீங்கள் கண்டு நோன்பு முடியுங்கள், இது ஒவ்வொருவரும் பார்க்க தேவையில்லை, யாரேனும் கண்டால் மாதம் தொடங்கிவிட்டதாக அதை ஏற்றுக்கொண்டு செயற்படுத்த வேண்டும் என்பதை தெளிவாக உணர்த்துகிறது. அதை மறுதளிக்கிறது சரியல்ல. நபியலாருடைய அக்காலத்து பிரதேசம், அவருடைய கட்டுப்பாட்டு பிரதேசம் ஒரு குறுகிய பிரதேசம். மதீனாவுடைய முக்கியமான இடம், காபிரல் அக்கப்பக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில். இப்போது இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசா போன்று இந்த ஒரு நாட்டிலே இன்னொரு நாட்டிற்கு போவதற்கு உள்ள அந்த கட்டுப்பாடு இருக்கவில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை ஆண்டு வந்திருந்தார்கள். இந்த வேளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறையின் செய்தியை, நேற்று நீங்கள் கண்டீர்கள், எங்கேயோ இருந்து வருகிறீர்கள், அதனால் நாங்கள் எடுக்க முடியாது, அது உங்களுக்குரியது என்று சொல்லி இருந்தால் நியாயம். ஆனால் அவ்வாறு சொல்லவில்லை. பிறை நண்பற்று விட்டது, மாதம் தொடங்கிவிட்டது. ரமலா மாதம் தொடங்கிவிட்டது என்றால் யார் 29 முடித்தாரோ அவருக்கு தொடங்கிவிட்டது, யார் முடிக்கவில்லையோ அவருக்கு தொடங்கவில்லை. முடித்தவர் நோன்பை பிடிப்பார், முடிக்காதவர் முடித்துவிட்டு நோன்பை பிடிப்பார். இங்கு 2 ஹதீஸும் ஒத்துமையாகின்றது. அவ்வாறு சிறியதொரு பிராந்தியத்தில் வாழ்ந்த அவர்கள், சிறியதொரு நாட்டில் இருந்தவர்கள், அந்த நீங்கள் காவிரிகளுடைய பிரதேசங்கள் கண்டீர்களா என்று கேள்வி எழுப்பவில்லை. சகோதரர்களே, ராமேஸ்வரத்தில் கண்டால் மன்னாரில் உள்ள முஸ்லிம்களை எடுக்க கூடாது என்று சொல்கிறோமே, அப்படி என்றால் அன்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், எடுக்க தேவையில்லை, நீங்கள் வேறு பகிர்ந்து வருகிறீர்கள். இது நாங்களாக ஏன் இவ்வாறு நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடாத வரையறைகளை போட வேண்டும்? இவ்வாறு போடுவதால் மார்க்கம் கஷ்டமாகிவிடும்.
எனவே ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டளை பிறை வெண்பட்டால் நோன்பு பிடிப்பது மாதம் தொடங்கிவிட்டது. யாருக்கு? ஒரு சாராருக்கு. மறுசாரார் இனி தொடங்குவார்கள். இதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.